தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின். ஹே காய்ஸ், வெல்கம் டு ஓவியாஸ் வேர்ல்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகி சிமிலி தான் பார்க்க போறோம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து பிசைஞ்சாச்சு, இது உருண்டை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த நெய் தடவுன அந்த கவரில் வந்து நான் அதை வந்து அடை மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஆக்கிடுறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே கையில் எடுத்து தோசை தவாவில் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நெய் சுற்றி வந்து அப்ளை பண்ணிடலாம். நெய் போட்டோன்னே நல்லா நெய்யோட வாசனை வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த பக்கம் வெந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஆ ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்க, ஒரு பக்கம் வந்து நல்லா வந்துருச்சு. இந்த பக்கம் வெந்தோடனே நம்ம தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, இதை வந்து நான் வந்து தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து எல்லா ராகி உருண்டையும் வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன். இதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து நசுக்கி வந்து போட்டிருக்கேன். அப்புறமா இதில் வந்து வெல்லம் வந்து திருவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவுக்கு வந்து ஆஃப் கப் வெல்லம் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இதில் வந்து வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து தோல் உரித்து வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன், தோல் உரித்து வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் கூட நீங்கள் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் கூட வந்து வால்நட், முந்திரி, அப்புறம் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெல்லம் அந்த வெல்லம் வேர்க்கடலாம் போட்டோம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சுட்டு வச்சோம் இல்லையா, அடை மாதிரி இருக்கே ராகியில் பண்ணோமே, அதை வந்து இதில் வந்து பிச்சு பிச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். பிச்சு பிச்சு வந்து மிக்சியில் வந்து நம்ம எதில் அரைச்சோமோ அதுலேயே வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிச்சு போட்டாச்சு இதை. ஓகே, இப்போ வந்து இதையும் நல்லா கொர கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து இப்படி கொர கொரன்னு இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த வெல்லம் வேர்க்கலாம் போட்டு அந்த மிக்சரை வந்து பாதி நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கலாம். இப்போ அந்த ராகி மாவு கலவையும் அப்புறமா வந்து அந்த வெள்ளம் மிக்சரையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து இருக்குது. இதை நான் வந்து இந்த பாருங்க, உங்களுக்கு பாருங்க, உருண்டை பிடிக்கிற பதத்தில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா இதை வந்து ஸ்பூன் வச்சு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே இப்போ நம்ம அரைச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து கையில வந்து நான் வந்து லைட்டா வந்து நெய் தடவிக்கிறேன் இத பாருங்க லைட்டா வந்து கையில வந்து நெய் தடவிக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் ஒரு உருண்டை நான் வந்து ஒரு உருண்டை பண்றதுக்கு வந்து அந்த மாவு வந்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா இத வந்து உருண்டை பிடிச்சுக்கறேன் இத பாருங்க உருண்டை நல்லா வந்து வருது ஓகே இத வந்து ஒரு பிளேட்க்கு வந்து நான் வந்து வச்சிடுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம் ராகி சிமிலி வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் டிஷ் தான் நீங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து வீட்ல வந்து ஸ்நாக்ஸ் கூட இத வந்து செஞ்சு தரலாம் டேஸ்டியா இருக்கும் வந்து டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இல்லனா எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து நிறைய அயன் இருக்கு உடம்புக்கு வந்து இரும்பு சத்து நிறைய கொடுக்கும் இது நீங்க வந்து ஸ்நாக்ஸ் கூட இது வந்து செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போட்டாதான் நம்மளுக்கு வந்து கையிலையும் ஒட்டாது கூடவே உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் கூடவே நெய் போட்டதுனால டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இப்போ நான் இது எல்லா உருண்டையும் வந்து உருண்டை பிடிச்சி வந்து வச்சுக்கிறேன் நல்லா வந்து கையில் கொஞ்சம் நிறையவே என்ன நெய் வந்து தடவிக்கோங்க அப்போ தான் வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நம்மளோட ராகி சிமிலி வந்து டேஸ்டியாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பெரிய ஜட்ஜ் வந்து காத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஓகே இப்போ நம்மளோட ராகி சிமிலி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஒரு பெரிய ஜட்ஜ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் ஒரு பெரிய ஜட்ஜ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே இதை வந்து டேஸ்ட் பண்ண வந்து கொடுக்கலாம் உங்கள் பேர் என்ன ஜெஷந்தா ஓகே இந்த ராகி சிமிலி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே இது நம்ம பெரிய ஜட்ஜ் கிட்ட வந்து டேஸ்ட் பண்ண வந்து கொடுக்கலாம் ஓகே இந்த சாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஜெச்சு ம் ஜெச்சு சூப்பரா ம் ஓகே இப்போ இப்போ வந்து ஜீஜோ டேஸ்ட் பண்ணட்டும் சூப்பரா இருக்கு நீங்க இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ இந்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க